ஆதரணீய பந்துக்கள் நமஸ்கார். அம்மா போலோர வச்சு ஆசா குறிச்சு அப்பன் மனபி போலோர திபோ அம்மா பிள்ளை மனக்குன்னா எக்ஸாம் எப்போ சுட்டிர வச்சு ஸ்டடி ஹாலிடே தீஜனா கட்டபித்திர 11 o'clock நைட்ட எமித்தி கர குறைக்கு சோயிச்சுந்தி தீஜனம் தமிழ் கிட்ட ப்ரோவர் புக் வச்சு கிய குட்ட லோக்கு பெஸ்ஸி புண்ணியம் கொடுத்துலன்னா தங்கக்கு ஜியோ ஜன்ம ஓகா கொய்க்கு சேட்டு போய் அம்மு புண்ணியம் கொடுச்சுந்தி சேட்டு போய் மொத்த ஜியோ வச்சு ஒரு ஜியோனா தங்க பாய் சங்கர எத்த என்ஜாய் குறிச்சு எத்து சவு சவுனா சேட்டு டாலி பொக்கிக்கு ஃப்ரை கொறி பார்ப்பேன். ஆஜி தீனிட்டா டாலி பொட்ட டாலி அவ முக டாலி அவ சாம்பார் கொறிப்பா டாலினா சப்பு தீனிட்டா மிசிக்கு டிக்கே டிக்கே குக்கர்ற 3-4 விசில் மாறி பார்ப்பேன் தொர்க்கார். இது சவு சவுனா ஸ்கின் சாப் கடைக்கு எம்மிதி கட் கொறி பார்ப்பேன் தொர்க்கார். நான் இன்னைக்கு சவு சவு பண்ண போறேன், அது கிரேவி மாதிரி தான் பண்ண போகிறேன். 3 பருப்பு இருக்குல்ல, கடலப்பருப்பு, சிறுபருப்பு, சாம்பார் பருப்பு, துவரம் பருப்பு, மூணுமே வந்து கொஞ்சம் சம அளவுக்கு போட்டுட்டு குக்கரில் 3-4 விசில் விட்டுடணும். எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணிட்டு போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகா ஒரு 3-4 போட்டுட்டு காஞ்ச மிளகாவும் போடணும். சொர்ச பொக்கிக்கு தாப்புறம் சுக்கில லொங்கா பியாஜோ டிக்கே பெஸ்ஸி கட் பொறிக்கி பொக்கி போய் தோர்க்கார். படோ பியாஜோ கொட்டை கொஞ்சம் லங்கா பி 3-4 பொக்கி பார்ப்பேன் தொர்க்கார். ராகப்பை பியாஜ பொக்கிக்கு பொல ஃப்ரை வகில டெம்பர ரசனம் பி டிக்கே பொக்கி பார்ப்பேன் தொர்க்கார். பியாஜ பொல ஃப்ரை வக வெங்காயம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு வதக்கணும். வதக்கிட்டு சவு சவு வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுன்னு இது செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. சாப்பாட்டுக்கு ரசம் கூடவும் பண்ணலாம். நாங்கள் இது அப்படியே கிரேவியை தான் சாப்பிட்றதுக்காக பண்ணோம். பொலோ ஃப்ரை பார்ப்பேன் தொர்க்கார். கோண பையன் ஜியோ பையமோ கோவிச்சுன்னா அம்ம கெத்தபி லுக்கோ அம்ம கெத்தபி பிள்ளை மனக்கு ரொய்பா டேமரவி அம் பிள்ளை மனக்கு அம்ம ஃபோன் குறைக்கி நிஜத்து காய்க்கு கெமித்தி வச்சு படுவகில டேமர தங்கக்கு பேரண்ட்ஸ் பண்ண பொச்சாரி பாப்பான் தோர்க்கா. ஜியோ வகிலன்னா கெத்தபி தூர ரொய்பா தங்க பாப்பா மாமாக்கு சரி நிஜ ஃபோன் குறைக்கி மாமாத்து கெமித்தி வச்சு பாபா கெமித்தி வச்சு காய் வச்சு கெமித்தி வச்சு கொய்க்கு பொச்சாரிபா புண்ணிய குறிப்போ லொக்கோக்கு ஜியோ ஜென்மோகா அவ டொமேட்டோ பொக்குக்கு பொல்ல ஃப்ரை குறிச்சி தக்காளியும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணோம். போபி ரோஜி ஜியோபி ரோஜினா ஜியோதோ சமஸ்தங்க அம்ம கோண கோண மன இச்சா வச்சு சப்பு அம்ம ஜியோக்கு போல ட்ரெஸ் குறிப்பாருபோ சப்பு குறிப்பாருபோ ஜியோ லோக்கோனா பாப்பா அம்மாக்கு டிக்கு தேக கராபுல டைம் ரபி அசுகி பாப்பா அம்மா பக்க ரோய்பு தங்கக்கு மாறல் சப்போர்ட் சப்பு குறிப்பப்பை எனி டைம் ஜியோ மன பூவ மன ரோய்போ பிரிபி ஜியோ மன கெத்த அஃபெக்ஷன் வச்சு பாப்பா அம்மாக்கு சேட்டு சப்பு பூவமான எத்த அஃபெக்ஷன் தேய் பாரிபண்ணை டிக்கா ஹல்தி பொக்கி பார்ப்பேன் தோர்க்கார். தாப்புற சே சவு சவுனா சொட்ட சொட்ட கட் குறுக்கி சே சங்கர மிசி பார்ப்பேன் தோர்க்கார். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அதுக்கப்புறம் சவு சவு வந்து பெங்களூர் கத்திரிக்காய் வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை போட்டுட்டு நல்லா வதக்கணும். அது சிம்மில் வச்சே நம்ம கவர் பண்ணி வச்சுட்டோம்னா நல்லா வெந்துடும். கெத்தபி அம்ம சங்கர பூவரோய்க்கு சேவா குறிப்போ பிரிபி அம்மக்கு தேக கராபோக கோண கொட்ட ப்ராப்ளம் ஆசைப்பட்டாமற ஜியோ மன கெத்த மாறல் சப்போர்ட் குறிப்பா செய்ட பூவம்மனை குறிப்பாரிபனை செய்ட பையன் புண்ணிய குறிப்பா லோக்கு தங்க கருக்கு ஜியோ ஜென்மோகா சி சவு சவுன்னா பொல்ல ஃப்ரை குறிச்சி தாப்புற சே லூனோ சாப் ராகோ சாப் டீக்கிற தெக்கிக்கு ராகோ டிக்கு பெஸி ரோய்போ பையன் தோர்க்கா. டாலி சாப் பொக்கி துச்சுனா சைட்ட போய் ராகோ டிக்கு பெஸி நாய் ரோய்பட்டாமற டேஸ்ட் டிக்கு பி பொல ரோய்பனே நேற்று தமிழ்நாட்டுனா சவு சவு கொறிப்பட்டாமற ரசம் கொறிக்கி சேசங்கிற மிசுக்கி காய்போ லொக்கோ படியா ரோய்போ டேஸ்ட் அவ அவங்கிட்ட டைப்ர கொறிப்போ பையன் எப்போல ஃப்ரை கொறிக்கி அவ நொடியா ஜீரா பொக்கிக்கு சேட்டு பி ஃப்ரை கொறிப்பாருவனும் அப்போ சப்பு டாலினா குக்கர்ற சிஜிக்கு ரக்குச்சு சே சங்கர மிசுக்கி டாலி சாப் வேக வச்சு வச்சிருக்க கடலப்பருப்பு உளுத்தம் அந்த முகடால் எல்லாம் சேர்த்து அது கூட நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். எனக்கு வந்து நான் ஒரே பேசி பேசி தமிழே வந்து அது கொஞ்சம் கொஞ்சம் திக்கிற மாதிரி ஆயிடுச்சு லாஸ்டில். அதனால் என்னால் ஃப்ளூயன்ஸாக சொல்லும் போது ஏதாவது கொஞ்சம் திக்கிற மாதிரி ஆயிடுது. இப்போ வந்து தேங்காய் பால் வந்து கொஞ்சமாக ஊற்றணும் லாஸ்ட்டாக. அதோட டேஸ்ட் வந்து நீங்கள் தேங்காய் பால் ஊற்றுனீங்களன்னா டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். அவன் நொடியார ஜூஸ்னா சேட்டு மிக்சியில் பொல்லோ கிரைண்ட் குறிக்கி சேட்டு ஃபில்டர் குறிக்கி களி நொடியார ஜூஸ் ஏ டைம்ல மிக்ஸ் குறிப்பா பையன் தோர்க்கார். படியார் டேஸ்டாக சிவோ அவ சவு சவுனா பெங்களூர் பைகோனா ரெடி ஆகிக்கலாம். கிரேவி டைப்பில் பெஸ்ஸி திக் டிக்க டைம்லன்னா பெஸ்ஸி திக் ஏஜிபோ சைட்டை பர்த்தோ சங்கர கிய பொக்கிக்கு கரம் பர்த்தோர காய்பாப்பேன் படியா டேஸ்ட் ரொய்போ அப்பனை மனபி ட்ரை குறிக்கி தெக்கந்து பொல்லோ லகி பார்த்தோ கமெண்ட் குறந்து நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
நல்லா இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மூட்டிக்கு நார்மல் ரொட்டீன் செக்கப்பையும் டாக்டர் பார்க்க ஜிப்பப்பையும் தோற்கார் சைட்டை போய் மூ சொக்கால ஜல்தி ஜல்தி எயிட்டன்னா குழி பணியாரம் குறிப்பப்பையும் அவு தோசை பட்டர் வச்சுனா சேட்டு அங்குற 3/4 ஸ்பூன் சுஜி மிக்ஸ் கொறுக்கி பியாஜோ கொஞ்சம் லொங்கா கடிப்பத்தா தனியா பத்தா சபு சொட்ட சொட்ட கட் கொறுக்கி சங்கர மிக்ஸ் கொறுக்கி அவு இட்லி கொறிப்ப டைம்ர இட்லி பி படியா ரொய்ப டேஸ்ட் அவு இட்லி வேட்ட டிக்கு கட்டா ரொய்ப டைம்ர அவு பியாஜோ பொக்கிக்கு கொறிப்ப டைம்ர பி சைட்டு பி படியா ரொய்ப டேஸ்ட் சைட்டு போய் மூ ஜல்தி ஜல்தி டிஃபன் பையன் பி ரெடி கொறிச்சி ଗୋଟେ ସାଇଡ଼୍ରେ ଇଟିଲି କରିଦେବା ଆଉ ଗୋଟେ କୁଳି ପଣିଆର ଟାଇପ୍ର ସେମ୍ ବଟର୍ ୟୁଜ୍ କରିକି କରିବା ପାଇଁ ଏ ସବ୍ ମିକ୍ସ କରିକି କୁଳି ପଣିଆର ନାଇଁ ତ ଇଟିଲି କରିବା ପାଇଁ ରେଡ଼ି କରୁଛି ଏ ସାଙ୍ଗରେ ନା ଦୋସା ମାଭ ଇରୁନ୍ତ ଅଦୁ କୁଞ୍ଜ ପୁଳିପା ଇରୁନ୍ତଦାଲ ବେଙ୍ଗାୟମ ପଚମୁଳକ କୋତ୍ତମଲ୍ଲି କରିବାପ୍ପିଳ கொஞ்சம் ஒரு 5-6 ஸ்பூன் ரவ போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா அந்த புளிப்பு வந்து கம்மியாயிடும். அதை வந்து நம்ம இட்லி கூடவும் ஊற்றி சாப்பிடலாம். இல்லைன்னா நம்மளது குழி பணியாற மாதிரி அந்த இது இருந்ததுன்னா ஸ்டாண்ட் இருந்ததுன்னா அதை போட்டுட்டு அது கூட செஞ்சாவும் இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுதான் மார்னிங் டிஃபனாக நான் சீக்கிரமாக பண்ணின்னு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, வெளியே போனோம், ஹாஸ்பிட்டல் நார்மல் ரொட்டீன் செக்கப்புக்கு போகணுன்றதுக்காக டிஃபன் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இது கூட வந்து வேர்க்கடலை சட்னி அரைக்கிறதுக்காக சீக்கிரமாக நான் ரெடி பண்ணியிருந்தேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஏசங்கர பாதாம் சட்னி ரெடி கொடுச்சு. மூணு வீடியோ போல லகிபத்தை லைக் குறந்து கமெண்ட் குறந்து தேங்க்யூ.